திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆன்லைன் பதிவை ரத்து செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 40,000 ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டது. சம்பா அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் விற்பனை செய்ய ஆன்லைன் மூலம் பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆன்லைன் மூலம் பதிவு செய்து காத்திருப்பதால் சிரமங்களுக்கு ஆளாவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இப்போ வந்து ஆன்லைனில் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து மக்களுக்கு, விவசாயிகள் வந்து தேக்கத்தை தான் கொடுக்குது. ரொம்ப நெரிசலை உண்டு பண்ணுது. அங்கே வீவோட்ட போய் நிற்க வேண்டியா இருக்குது 2 மணி நேரம். அவங்களுக்கு 100 ரூபா கொடுக்க வேண்டியா இருக்குது, 200 ரூபா கொடுக்க வேண்டியா இருக்குது. அப்புறம் ஆன்லைனில் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 200 ரூபா கொடுக்க வேண்டியா இருக்குது. எங்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து விவசாயிகள் ரொம்ப தான் பாதிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து தேக்கம் இல்லாமல் பழையபடி சென்டருக்கு கொண்டுட்டு போனோம்னா அந்த டோக்கனை கொடுத்து ஒரு நாளில் ஒரு 50 பேரோ 100 பேரோ போடுறதுக்கான வாய்ப்பை கொடுத்து அன்னைக்கே ரெடிகேஷனும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு அந்த கவர்மெண்ட் சலுகை செஞ்சு தரணும். வெட்டு மிஷின் வச்சா 2,800 ரூபா 3,000 ரூபா செலவாகுது. மேகொண்டு நாங்கள் ஆள் வச்சுக்கணும் அதை அள்ளி கட்டுறதுக்கு போகிறதுக்கு. இதுக்கு மேலே நாங்கள் சிட்டாடங்களை வாங்கி வீவோ கிட்ட சிட்டாடங்கள் வாங்க போனால் அவங்க 100 ரூபா கேட்குறாங்க. அதை நாங்கள் கொடுத்த ஆளுநரில் பதிவு பண்ணால் அவங்க 100 ரூபா கேட்குறாங்க. ஒரு அடங்களுக்கு இப்படியெல்லாம் கொடுத்து நாங்கள் சாவடி பண்ணால் எங்களுக்கு என்ன மிச்சம் கிடைக்கும்? ஆன்லைன் மூலம் பதிவு செய்து நெல்லை விற்க வேண்டும் என்ற முறையை ரத்து செய்து பழைய முறைப்படி நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.